இன்னைக்கான வீடியோ என்னன்னா பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் எப்படி வீட்லயே மேக் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அவுட்புட் சும்மா வேற லெவல்ல இருந்துங்க. வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். அமேசான்ல இருந்து ஒரு டெலஸ்கோப் கிட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அதை அன்பாக் பண்ணி உள்ளார என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம டெலஸ்கோப்போட மெயின் லென்ஸ். இது வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அக்ரோமேட்டிக் லென்ஸ். இதுக்குள்ளதான் நம்ம லென்ஸ் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஐபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல தான் நம்ம கண்ணை வச்சு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 8 mm ஐபிஸ் இந்த லென்ஸ் ஒரு 50 mm லென்ஸ். இதோட ஃபோக்கல் லெங்க் பாத்தீங்கன்னா 700 mm. இதை வந்து டபுள் எட் ஆக்ரோமேட்டிக் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா ஒரு சைட்ல வந்து ஃபிளிண்ட் கிளாஸ் இருக்கும், ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். அதை நீங்க லென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் ரெண்டு பார்ட்டா இருக்கும். இந்த லென்ஸை நம்ம தரையில வச்சோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா அப்படி சீட் ஆயிடுச்சு இல்ல. இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபிளிண்ட் கிளாஸ் இருக்கு, அதுவே நான் திருப்பி இந்த பக்கம் வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது லென்ஸ் வந்து அழுத்தணும் அப்படின்னா ஆடும். அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. நம்மளோட டெலஸ்கோப்ல இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தான் வெளிப்பக்கமா இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஃபிட் பண்ணணும். 8 mm ஐபிஎஸ்ஸையும் நம்மளோட இந்த 50 mm லென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் தெரியல, அது பார்த்தீங்கன்னா 700 mm. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபிஎஸோட சைஸ் 8 mm இருக்கு, அதை வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம் அப்படின்னா 87.5 கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டெலஸ்கோப்போட அதிகபட்ச ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டெலஸ்கோப் வந்து மேக் பண்ணல. ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப வந்து சிம்பிளான மெத்தட் தான். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு. 1.5 பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளம் எடுத்துருக்கேன்னா ஒரு 600 mm லெங்க்த்து கொண்டு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 inch பிவிசி பைப் ஒரு 100 mm லெங்க்த்து கொண்டு எடுத்து வச்சிருக்கேன். 1.5 ஒரு இன்ச்சு ரெடியூசர் ஒன்று, 1.5 கப்ளிங் ஒன்று, இவ்வளோ தான். இது இருந்தால் போதும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இந்த 1.5 பிவிசி பைப் இருக்கு இல்லையா, இதில் வந்து கரெக்டாக ஒரு 600 mm வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பிளாக் கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பெயிண்ட் வந்து அடிக்கலாம். பெயிண்ட் வந்து பைப்புக்கு மேலே அடிக்க போகிறது கிடையாது, பைப்புக்கு உள்ளார வந்து அடிச்சிக்கலாம். ஏன் நம்ம பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னா உள்ளார ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளார வர வெளிச்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்குது, அதனால் பிளாக் பெயிண்ட் அடிச்சிடலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன நம்மளோட இந்த லென்ஸ் இருக்குல்ல, இந்த லென்ஸ் வந்துட்டு இந்த லென்ஸ் கவர் ஒன்று கொடுத்துருந்தாங்களே, இதில் இந்த பக்கத்தில் போட்டோம் அப்படின்னா உள்ளார போயிடும். இதில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மேடாக இருக்கும். அந்த மேடாக இருக்கிற பக்கத்தில் தான் நம்மளுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. அந்த லென்ஸ் தான் வந்துட்டு உள்பக்கமாக இருக்கணும், அதாவது வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி உள்ளார போட்டுறேன். அடுத்த இந்த பைப் எடுத்து இந்த கவரில் வந்துட்டு மேலே நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். இது வந்து 1.5 பைப் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான செட்டப் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல வந்து டேப்பை வந்து சுற்றிட்டு திருப்பி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பைப்பை கனெக்ட் பண்ணும்போது உள்ளே கூடிய லென்ஸ் இருக்குல்ல, அந்த லென்ஸில் போயிட்டு இந்த பைப் வந்து நல்லா வந்து முட்டிடணும். அந்த அளவுக்கு உள்ளே வந்து தள்ளிட்டேன். இப்போ அடுத்த நம்ம என்னன்னா 1.5 ஒரு இன்ச்சு ரெடியூசர் எடுத்து வச்சிருக்கோம். இந்த ரெடியூசர் எடுத்துகிட்டு இந்த பைப்பில் நம்ம இப்படி மேலே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட வேண்டியது தான். இந்த இடம் இருக்குல்லையா, இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 inch பைப் வந்து எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த பைப்பை வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெடியூசரில் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. என்ன பண்ணணும், இந்த ரெடியூசரில் இந்த 1 inch பைப் மாற்ற பக்கம் இல்லையா, அந்த பக்கத்தை வந்துட்டு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிடுறேன் கேஸ் லைட்டை வச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இந்த அழுந்தது பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 1 inch பிவிஸ் பைப் இருக்குல்ல, இதை வந்துட்டு இந்த இதுக்குள்ளே உள்ள விட்டுறலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வந்து போயிட்டு இருக்கு. இப்போ டப்புனு என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணிக்குள்ளார வந்து முக்கியலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே மாதிரி வந்து செட் ஆகிடுச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பைப்பை வந்துட்டு உள்ளார விட்டோம் அப்படின்னா அந்த பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து போகிற மாதிரி இருக்கணும். பிவிசி பைப் வந்துட்டு இந்த ரெடியூசர் கூட வந்து கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பைப்பில் வந்து உள்ளார பெயிண்ட் பண்ணுவோம்ல, அதே போல இதுலேயும் பிளாக் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிவிசி பைப் கூட நம்மளோட ஐபிஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பிவிசி பைப்போட லெங்க் எவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 mm வச்சிருக்கேன். இதெல்லாம் எதை வச்சு அளவாக வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டெலஸ்கோப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய லென்ஸை பொறுத்து ஆப்டிமல் லெங்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லென்ஸ் பார்த்தீங்கன்னா 50 mm, இதோட ஃபோக்கல் லெங்க் பார்த்தீங்கன்னா 700 mm கிட்ட வரும். அடுத்து நம்மளோட ஐபிஸ் வந்து ஒரு 8 mm, 700 + 1 = 8 சேர்த்திங்கன்னா 708. இந்த 708ங்கிறது தான் ஆப்டிமல் லெங்க். பைப் வந்து இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா இங்கே கூட லென்ஸ்ல இருந்து இங்க கூட ஐபிஸ் பார்த்தீங்கன்னா 708 mm தூரம் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த டெலஸ்கோப் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு உள்ளார வந்து வரும், அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து போகாது, போனிச்சு அப்படின்னு நம்மளுக்கு கிளியரான இமேஜ் வந்து வராது. இப்போ அடுத்த ஒரு போல்ட் வித் நெட் வந்து வச்சிருக்கேன். அந்த ரெடியூசர்ல வந்து சின்னதாக ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கிறேன். அடுத்த அந்த நெட் இருக்கு அதை வந்து கேஸ் லைட் வச்சுட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஓட்டை போட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல அந்த நெட்டை வச்சுட்டு அழுத்தணும் அப்படின்னா அந்த நெட் வந்து கொஞ்சம் உள்ளார போயிடும் அந்த ரெடியூசர் உள்ளார. இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு அந்த கேப்புக்கு உள்ளார நம்ம அந்த நெட்டை வச்சுட்டு நம்ம அணை பண்ணி போட்டு ஓட்டிடலாம். தேவையான ஃபோக்கஸில் வந்துட்டு நம்ம லாக் பண்ணிக்கிறதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இப்போ டெலஸ்கோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இன்னொரு விஷயங்க, நம்ம சாதாரணமாக மொபைலில் ஒரு 10x ஜூம் பண்ணோம் அப்படின்னாலே என்ன ஆட்டம் ஆடும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு ஒரு 87x அப்படின்னா அது வந்துட்டு என்ன ஆட்டம் ஆடும், கையிலலாம் வச்சு சத்தியமாக வந்து பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி போயிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணோம்னா இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 1.5 கப்ளிங்கே ஒரு பாதி வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வந்துட்டு சூடு பண்ணிட்டு சின்னதாக ஒரு ஓட்ட போட்டுக்கிறேன். முன்னாடி மாதிரியே ஒரு நெட்டை வந்துட்டு ஹீட் பண்ணி அதே இடத்துல வச்சுட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து உள்ளார அழுத்திக்கிறேன். இப்போ அதே இடத்துல திருப்பி அந்த நெட்டை உள்ளார வச்சுட்டு அணைப்பாண்ட போட்டு நம்ம ஓட்டிடலாம். அந்த ட்ரைபேட்ல அந்த மேல இருக்கு இல்லையா, இந்த பாட்டை வந்து கழட்டி எடுத்துக்கலாம். இதுல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு போல்ட் ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம கழட்டிடலாம். இப்போ கப்ளிங்ல வச்சுட்டு ஒரு நட்டை வச்சுட்டு நம்ம ஒட்டியிருக்கோம் பாத்தீங்களா, அதுவும் பாத்தீங்கன்னா 8 mm தான். இந்த போல்ட்டும் வந்து 8 mm போல்ட் தான், அதுலயே இப்படி மேல வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இப்போ வந்து செட் ஆயிடுச்சு. இதை எடுத்து என்ன பண்றோம்னா நம்ம ட்ரைபேட்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஓப்பன் பிளேஸ்க்கு வந்துட்டு வந்துருக்கோம். ஏன்னா தூரமாக உள்ள லைட்டை தான் வந்து பார்த்தா தானே நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கே வந்துட்டு கண்ணுக்கு தெரியல, செல்லில் கூட வந்து ஜூம் பண்ணி காமிக்க முடியுமான்றது தெரியல. அதை இதை வச்சு பார்க்க முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்தா தானே இது ஒருத்து. இப்படி வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம், பேசுறத பார்த்தா பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் என்ன ஒன்றுமே தெரியல. 2000 years later. Okay friends, நம்ம இப்ப பாத்தீங்கன்னா டவரை வந்துட்டு புடிச்சிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா பிளரா தான் இருக்கு, எப்படி சொல்றது, மங்களா தெரியுது ஒரு மாதிரியா. இப்ப அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட இந்த ஐபிஎஸ் இருக்குல்ல, இந்த ஐபிஎஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளியரான ஒரு இமேஜ் வந்துட்டு கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி பாக்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உள்ள வெளியில வந்துட்டு போகும் நம்மளுக்கு. அதே இடத்துல வச்சுட்டு மொல்லமா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறேன். எப்பா வேற லெவலுங்க, இன்னும் ஒன்று ஆடிக்கிட்டே இருக்கு, அந்த இடத்துல நிற்க மாட்டேங்குது. செம்ம கிளியரா வந்துட்டு தெரியுது டவரோட டாப், ஆனால் தலைகீழே தெரியுது. இன்னொரு விஷயம், டெலஸ்கோப்ல நம்மளுக்கு வந்துட்டு தலைகீழே தான் தெரியும், இன்னொன்று டயகனல் அப்படின்னு நினைக்கிறேன், டயகனல் தான். அதை போட்டோம் அப்படின்னா நேராக வந்து பார்க்க முடியும். நம்ம இந்த ஐபிஎஸ் மட்டும் போட்டுருக்கிறதுனால நம்ம பார்க்க முடியாது. பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய டவரு, அது எப்படி தெரியுது அப்படின்றத பாருங்க. செல்லிலே இந்த அளவு கிளியரா இருக்கு அப்படின்னா கண்ணு வச்சு பார்க்கும்போது எந்த அளவு கிளியரா இருக்கும் அப்படின்றத பாருங்க. எப்படி சொல்றது, அதில் இருக்கக்கூடிய எத்தனை ரிசீவர் அந்த பாக்ஸ் பார்க்க இருக்கும், அப்புறம் ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எத்தனை இருக்கு அப்படின்றது முதலுண்டு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு குருவி ஏறி பறந்து போகணும்னு வச்சுங்களேன், அதுவுமே கிளியராக தெரியுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்ராக்கர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனு. அப்படியே மேலே போனோம் அப்படின்னா நிலா எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத காமிக்குது பார்த்தீங்களா. பக்கத்துலேயே வந்துட்டு யுரேனஸும் இருக்குது அப்படின்றத வந்துட்டு காமிக்குது. என்ன இருக்குது, ஜூபிட்டர் என் தலைக்கு மேலே இருக்குங்க, ஜூபிட்டரும் நெப்டியனும். எப்படி சொல்கிறது, ஒரு 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் மேகத்தொட்டு வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது வந்துட்டு வர மாதிரியே தெரியல. சரி அப்படின்னு சொல்லி நைட்டில் எதனா பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. கோயில் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டும் கூட எரிஞ்சிட்டு இருக்கு. நான் அதை வந்துட்டு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். உங்கள்கிட்ட காமிக்கிற முருங்களேன், அதில் இருக்க கோபுரம் வரைக்கும் அவ்வளோ கிளியராக தெரியுதுங்க. இதை வந்து நினச்சி கூட பார்க்கல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நைட்டில். நீங்க இப்ப பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா முத்த வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அங்க வந்து நிக்க சொல்லியிருக்கோம். முத்தே, முத்தே கேக்குதா? கொஞ்சோண்டு அப்படியே லெஃப்ட் வாயா, இன்னும் கொஞ்சம் ரைட்டு, கொஞ்சம் ரைட்டு. இப்போ உனக்கு எப்படி சொல்றது, இதுதானே உனக்கு லெஃப்ட்டு. உனக்கு லெஃப்ட்டு வா. தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, லைட்டாக தாங்க தெரியுது செல்லில். மற்றபடி இதில் வச்சு பார்க்கும்போது நல்லாவே வந்து கிளியராக இருக்கும் ஓரளவுக்கு. இந்த வாக்கி டாக்கியோட அன்பாக்சிங் வீடியோ பிளாக் சேனலில் வந்து பெரிய சேனலாக வந்து போட்டுக்கோம். எண்டு கார்ட்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து போயிட்டு பாருங்க. வாவ், நைட்டு பார்த்ததை இப்போ பார்க்குறோம். அந்த கோயிலை பாருங்க, உண்மையாக செமையாக இருக்குது. ஆக்சுவலாக அது பக்கத்தில் ஒரு தென்னை மரம் தான் இருக்குது, ஆனால் பனைமரம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா அதை தாண்டி பின்னாடி அவ்வளோ தூரத்தில் இருக்குது பனைமரம். ஆனால் அது பக்கத்தில் இருக்கிறமே தெரியுது, அவ்வளோ சூப்பராக தெரியுது. நான் தான் பார்க்குறேனா, என்னாலே நம்ப முடியலைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீலா எப்படி சொல்கிறது, கண்ணு எடுத்து வச்சுக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ பளிச்சுன்னு அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. இந்த டெலஸ்கோப்பை நம்ம செய்கிறதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா 1300 ரூபாய்க்கிட்ட ஆனிச்சு. இதே டெலஸ்கோப்பை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5000 ரூபா ரெட்டி கிட்ட வந்து போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பண்ணது ஒருத்த அப்படின்னு எனக்கு வந்துட்டு தோணுது. என்ன ஒன்று அப்படின்னா, நம்ம கண்ணில் வச்சு பார்க்குறப்ப உண்மையிலே நல்லா இருங்க, அதில் வந்துட்டு எந்த குறையுமே வந்து கிடையாது. ஆனால் வந்துட்டு செல்லில் வச்சு காமிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதை வந்து உங்கள்கிட்ட கிளியராக காமிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மற்றும் சூப்பரான வீடியோ நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.